கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து நம்ம கார் பார்க்கிங்கில் போட்டு நம்ம பஸ்ஸில் பெங்களூருக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நானோவை நம்ம சென்னையிலே நிறுத்திட்டேன். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு பஸ்ஸில் போக போகிறோம். நாங்கள் எது எந்த டிக்கெட்டும் ரிசர்வேஷன் பண்ணல. அங்கே போயிட்டு எந்த பஸ் இருக்கோ அதில் போயிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்னோடய குழந்தை என் ஒய்ஃப் மூணு பேர் மட்டும்தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொசப்பூர்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்பேடு போனோம். கொசப்பூர்லேருந்து நாங்கள் ஓலா கார் புக் பண்ணால் ஆட்டோ புக் பண்ணால் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வண்டியிலே வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் கோயம்பேடு பார்க்கிங்கில். ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை பார்க்கிங்கில் போட்டாச்சு, பாருங்க அங்கே நிற்குது. அப்படியே நம்ம வண்டியை விட்டு டோக்கன் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள், 11:51 நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உள்ள. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது போயிட்டு வந்த அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டேட்டு டைம்லாம் மாறுது. பாருங்கள், வந்தப்போ 10:00 ஃப்ரெண்ட்ஸ், 10:28. அப்படியே நம்ம வந்து பார்க்கிங்லேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூருக்கு போயிட்டு நம்ம வண்டி பார்க்கிங்கில் போடுறதுனால பஸ்ஸில் இறங்க 5:00 தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொசப்பூர் போயிட்டுருக்கோம். மதிய நைட்டு அதில் தூங்கிட்டு காலைல எழுந்து நம்ம சத்தியூர் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நானும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கிங்க்கு வெறும் 50 ரூபா, ஒரு நாளைக்கு 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு 100 ரூபா ஆச்சு. அவ்வளோதான், நம்ம கரெக்டாக வச்சுட்டு பஸ் ஏற இடத்துலையும் வண்டியை வச்சோம், பார்க்கிங் பண்ணோம். திடீர் இறங்கின உடனே அப்படிக்கப்புறம் வண்டியை எடுத்து கலெக்ட் பண்ணேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.